ஹாய், வணக்கம். அண்ட் எஸ், நரேந்திர மோடி அவர்கள் வந்து இப்போது வந்து ஒரு அறிக்கை விட்டிருந்தார், அது நமக்கே தெரியும். அண்ட் இன்னும் 91 நாட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாடு முழுவதும் வந்து ஊரடங்கு சட்டம், ஸோ இன்றைக்கு நைட்டு 12 மணிலேருந்து அந்த ஊரடங்கு சட்டம் அப்படிங்கிறது வந்து அமலுக்கு வருது அப்படின்னு சொல்லியிருந்தார். அண்ட் அதுக்கப்புறம் அவர் வந்து எல்லாமே ஹிந்தியில் சொல்லியிருந்தார், ஸோ அதை நம்ம தமிழில் தான் பார்த்துட்ருக்கோம் இப்போ. அண்ட் அதுக்கப்புறம் சொன்னார், இந்த 21 நாட்களுக்கு வந்து நாடு முழுவதும் ஊரடங்கு தான், ஸோ வந்து பொருளாதார பாதிப்பை விட மக்களோட உயிர் வந்து ரொம்ப முக்கியமானது. அண்ட் ஒவ்வொரு மாநிலமும் அந்த ஒவ்வொரு யூனியனும் முழு ஊரடங்கள் தான் இருக்கும், ஸோ இது செப்பரேட் கிடையாது, அந்த ஹோல் எல்லாருமே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அண்ட் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மக்கள் வந்து வீட்டை விட்டு யாரும் வந்து வெளியில் வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள கைகூப்பி வேண்டி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அண்ட் வீட்டை விட்டு ஒரு அடி எடுத்து வச்சாலும் கொரோனா அவங்க வீட்டின் நுழைய வாய்ப்பு நிறையவே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அண்ட் அதை தொடர்ந்து வந்து கொரோனா எதிர்ப்பு வந்து தோல்வியடைந்ததுக்கு அந்த நாடுகளின் போதிய வளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூறவே முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு இந்தியரும் வந்து உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதே எமது முக்கிய நோக்கம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அந்த 21 நாட்களுக்கு வந்து முழு ஊரடங்கை வந்து மக்கள் பின்பற்றாவிட்டாங்கன்னா, ஸோ நாம் வந்து 21 நூற்றாண்டுகள் பின்னோக்கி செல்லும் நிலை வந்து நமக்கு ஏற்படும், அதை வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அதுக்கப்புறம் வந்து வீட்டை விட்டு வெளியேற வந்தாலோ இல்லை வீட்டை விட்டு வெளியேற போனாலோ அவங்க திரும்ப வீட்டுக்குள்ளே போகும்போது கொரோனாவை நிச்சயமாக கொண்டுட்டு தான் போவாங்க, அவங்களோட சேர்த்து கூட்டிகிட்டு தான் உள்ளே போவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சிறந்த சுகாதார கட்டமைப்பு கொண்ட அமெரிக்கா இத்தாலியில் கூட வந்து கொரோனாவை கட்டுப்படுத்த முடியலை, கொரோனா பாதிப்பு வந்து சங்கிலி தொடரை உடைத்தெறிய வேண்டிய அவசியம் அப்படி நமக்கு இப்போ இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கொரோனா தடுப்பு நடவடிக்கைக்காக வந்து 1500 கோடி வந்து மத்திய அரசு வந்து அவங்களுக்கு வந்து ஒதுக்கீடு செய்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் போரிடையிலிருந்து இந்தியா வந்து எப்படி வந்து தற்காத்துக் கொள்வது அப்படின்றது, இது நம்ம தற்காத்துக் கொள்வது எப்படி அப்படின்றது இது நம்ம காட்ட வேண்டிய நேரம் டைம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டண்டான ஒன்று என்ன சொல்லியிருந்தாருன்னு வந்தால், வதந்திகளை வந்து மூட நம்பிக்கைகளை வந்து தயவு செஞ்சு யாருமே நம்பிடாதீங்க. ஸோ அரசோட ஆலோசனை மட்டுமே வந்து மக்கள் வந்து போதும் அப்படின்ற மாதிரி அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தார். ஸோ அதுக்கப்புறம் வந்து 21 நாட்கள் வந்து மிக நீண்ட நாள் என்றாலும், ஸோ அதை வந்து உங்களை வந்து இந்த கடினமான சூழல்லேருந்து பாதுகாக்கும், ஸோ இந்தியாவை வந்து மீட்டெடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன், ஸோ அதே மாதிரி நீங்களும் நம்புங்க அப்படின்னு சொன்னது. அந்த கொரோனா வந்து தொற்று உள்ளவரை அதை கண்டறிய முடியாது, ஸோ அதனால் எல்லாருமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக எச்சரிக்கையாக இருக்குங்க. 21 நாட்கள் மிக நீண்டவை தான், ஸோ அதை வந்தாலும் ஆனால் அந்த கடினமான சூழ்நிலை உங்களது காக்கும், இதுக்கப்புறம் 21 நாளுக்கு கூட காக்கும் அப்படின் மாதிரி சொல்லியிருந்தார். 21 நாள் வந்து நம்மளால் சமாளிக்க முடியலை அப்படின்னா நிரந்தரமாக நம்மளோட குடும்பம் வந்து சிதைஞ்சே போயிடும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தார். அது உண்மை, அது உண்மையே உண்மை. அண்ட் அதே மாதிரி வந்து இந்த அத்தியாவசிய பொருட்கள், ஸோ இந்த 21 நாள் ஊரடங்கு அப்படின்ற அளவில் அத்தியாவசிய பொருட்கள் வந்து கிடைக்க வந்து நாங்கள் நடவடிக்கை எடுத்துடலாம். ஸோ மக்கள் ஊரடங்கு இப்போது கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றுச்சு இல்லையா, ஸோ அதை வடங்கு இது இந்த ஊரடங்கு சட்டம் அப்படின்றது ரொம்ப ஒரு கடுமையான இதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று சொல்லியிருந்தார், இந்த மாதிரி மருத்துவர்கள் அண்ட் வந்து நர்ஸ் அண்ட் செவிலியர்கள் உள்ளிட்டோர் வந்து இரவு பகல் வந்து பார்க்காம வந்து அவங்க வந்து அவங்களோட கடமையை வந்து செஞ்சுட்டு வர்றாங்க. அண்ட் துப்புரவு பணியாளர்கள் அண்ட் போலீஸ் அண்ட் அந்த ஊடகத்தினை இதெல்லாமே வந்து நினச்சி பார்த்து நீங்கள் இதெல்லாம் செயல்படணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அந்த கொரோனா பாதிக்கப்பட்டவரை கண்டறியவே முடியாது, ஸோ அதனால் நாம் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். உண்மை தான், அண்ட் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம இருக்க வேண்டிய நேரம். 21 நாள் ரொம்ப நீளமான நாட்கள் அப்படின்றாலும் நம்ம உயிரை வந்து இது இன்னும் ஒரு 200 நம்மளோட வம்சம் வந்து வாழ்கிறதுக்கு நம்ம இதை பாதுகாத்து தான் ஆகணும், ஸோ செய்து தான் ஆகணும். அண்ணன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், இப்போது ரீசெண்டாக இன்றைக்கி 1 ஹவர் முன்னாடி அண்ட் கேரளாவில் வந்து 14 பேருக்கு வந்து புதுசாக வந்து கொரோனா வந்து வந்திருக்கு. ஸோ நமக்கு இதுவே ஒரு பெரிய ஷாக்கு கேரளா பக்கம். அண்ட் நம்ம தமிழ்நாட்டிலையும் ஆல்ரெடி வந்துருச்சு. போன வாரம் பார்த்திங்கன்னா வெறும் 67 மட்டுமே இந்த கொரோனா பாதிப்பு அடைஞ்சவங்க, இன்றைக்கி வந்து 500 தாண்டி இருக்காங்க. ஸோ அந்த ஒரு வாரத்தில் அதோட
வளர்ச்சியை நம்ம இங்கே பார்த்துக்கணும் எவ்வளோ வளர்ச்சின்னு. ஸோ அவ்வளோ கேர்லெஸ்ஸாக நம்ம மக்கள் வந்து இருக்காங்க அப்படின்றது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். இப்போ கொரோனாக்கு பயந்து போலீஸ் வந்து அடிச்சிருவாங்களோ பயந்து வந்து வெளியில் வராமல் இருக்குது இருக்கிறாங்க. அது நல்லது. ஸோ அது போலீஸ் அடிக்கிறது கெட்டதுன்னு சொல்ல மாட்டேன். ஸோ அவங்க நல்லது தான் அடிக்கிறாங்க. ஸோ தயவு செஞ்சு யாரும் இந்த 21 நாள் வந்து வெளியில் வராமல் ஊரடங்கை வந்து பின்பற்றி நம்ம கடைபிடிச்சிருந்தோம்னா கண்டிப்பாக கொரோனாவாக நம்மளை வெல்ல முடியும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்தும். நன்றி, வணக்கம்.